ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கதை சொல்ல போகிறோம்ல. போன பதிவில் மெய்ப்பொருள் நாயனார் பற்றி பார்த்தோம். இந்த பதிவில் விரண்மீண்ட நாயனார் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கதைக்குள்ளே போகலாம். விரண்மீண்ட நாயனார் செங்குன்றூரில் வேளாளர் மரபில் சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தார். இந்த மலைநாடு பரசுராமனால் மறைவர்களுக்கு பரிசளிக்கப்பட்ட நாடு. ரொம்ப வளமை மிக்க நாடு. கடலில் இருந்தோம், நிலத்தில் இருந்தோம், மலைகளில் இருந்தோம் பல வளமைகளை பெற்ற நாடு. கடல்ல இருந்தோம், மூங்கில இருந்தோம், யானை கொம்புல இருந்தோம், கரும்புல இருந்தோம் முத்துகள் கிடைச்சது. கடல்ல இருந்தோம், கரும்புல இருந்தோம், மூங்கில இருந்தோம், யானை கொம்புகள் இருந்தோம் கிடைக்கும் முத்துக்களை பெண்கள் எடுத்து மாலையா கொத்தாங்க. அந்த அளவுக்கு இது வளம் மிக்க நாடு. இந்த செங்குன்றூர்ல வேளாளர் மரபுல தோன்றியவர் விரண்மீண்டர். இவர் சிவன் மீதும் சிவனடர்கள் மீதும் பெரும் பக்தியும் பற்றும் உடையவர். உழவு தொழில் செய்து பல இடங்களுக்கு சென்று சிவனையும் சிவனடியாரையும் வணங்கி வந்தார். அப்படி ஒரு தடவை அவர் திருவாரூர் போயிருந்தார். திருவாரூர் கோயில்ல தேவாசிரியர் மண்டபத்துல அடியார்கள் கூடி பேசிட்டு இருந்தாங்க. அவங்க முன்னாடி போய் அவங்கள மண்டியிட்டு வணங்கி அவங்க கூட உட்கார்ந்து இறைவன் புகழ பேசிக்கிட்டு இருந்தார் விரண்மீண்டார். அந்த சமயம் சுந்தரர் கோயிலுக்கு வந்தார். எப்பொழுதும் இறைவன் மீது பெரும் காதலோட இறைவனை யோசிச்சுக்கிட்டே கோயிலுக்கு வந்தார். வந்தவர் அடியார்களை பார்க்காம நேரா சன்னதிக்குள்ள போயிட்டார். இத பார்த்த விரண்மீண்டர் சுந்தரர் மேல பெரும் கோபம் கொண்டு அடியார்கள் இங்க இருக்கும் போது அடியார்களை பார்க்காம அவர் பாட்டு சன்னதிக்கு போறாரேன்னு ரொம்ப கோபம் கொண்டு அவரை சைவத்திலிருந்து புறம் தள்ளினார். விரண்மீண்டர் சுந்தரரையும் சைவத்திலிருந்து புறம் தள்ளினார். அவருக்கு அருள் கொடுத்த சிவனையும் புறம் தள்ளினார். இத தெரிஞ்ச சுந்தரர், சிவனே இப்ப நான் என்ன பண்ணுவேன்னு வேதனைப்பட்டார். இந்த உலகமும் உலக மக்களும் சைவ நெறியும் தலைக்க சிவபெருமான் சுந்தரருக்கு தில்லைவாள் அந்தனர் தம் அடியாருக்கு அடியேன்னு திருத்தொண்ட தொகையை பாடும்படி செய்தார். சுந்தரர் அடியார்களுக்காக திருத்தொண்ட தொகையை பாடினதும் அடியார்கள் மனம் மகிழ்ந்தாங்க. விரண்மீண்டார் கோபமும் போச்சு. விரண்மீண்டார் கோபம் தணிந்து சுந்தரரையும் இறைவனையும் வணங்கினார். விரண்மீண்டார் தன் வாழ்நாள் முழுக்க சிவன் மீதும் அடியார்கள் மீதும் பெரும் பக்தியோடையும் பற்றோடையும் வாழ்ந்து வந்தார். சிவபதம் அடைந்து சிவகணங்களின் நாயகன் ஆனார். இவரை பத்தி சுந்தரமூர்த்தி நாயனார் விரி பொலி சூழ் குன்றையார் விரண்மீண்டாருக்கு அடியேன்னு பாடியிருக்கார். அன்பே வடிவானவன் சிவன். கதை சொல்ல போறோம்ல, மீண்டும் ஒரு நல்ல கதையோடு உங்களை நான் சந்திக்கிறேன்.